இன்னைக்கு நம்ம வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் இருக்கிற ஏர்லி ரிவோல்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு அப்படின்ற லெசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ரிவோல்ஸ் அகைன்ஸ் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் வந்து கவர் ஆகுது இந்த லெசன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லெசன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட் இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம் இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பவரை வந்து கான்சல்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அவங்களோட பவரை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து நிறைய பேர் வந்து போராட ஆரம்பித்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா புலி தேவர் ஆஃப் நெற்கட்டும் சேவல் திருநெல்வேலி ரீஜனில் சேர்ந்தவர் அவரை ஃபாலோ பண்ணி வந்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது பிரதர்ஸ் தீரன் சின்னமலை இவங்களாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாளையக்காரர் வார்ஸை வந்து மேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த வேலூர் ரிவோல்ட் ஆஃப் எயிட்டின் நாட் சிக்ஸ் இதை பத்தி இவங்கள பற்றி எல்லாமும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேலூர் ரிவோல்ட் பற்றி தான் இந்த லெசன் வந்து ஃபுல்லாகவே இருக்க போகுது ஃபர்ஸ்ட் பாருங்க ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் ஒரு ஒரு ரீஜன்லையும் எப்படி வந்து ரெசிஸ்டன்ஸ் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாளையம்ஸ் அண்ட் பாளையகார்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பாளையம் அண்ட் பாளையக்கார்ஸ்னால் என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம் பாளையம்னா என்ன அப்படின்னா டொமைன் அர்த்தம் டொமைன் மிலிட்ரி கேம்ப்னு சொல்றாங்க இல்ல ஒரு சின்ன குறுநில மன்னர கூட நம்ம என்ன சொல்றாங்க பாளையம் வந்து சொல்றாங்க பாளையக்காரரை வந்து பொலிகஸ் பொலிகாஸ் பிரிட்டிஷ் வந்து அவங்கள வந்து பொலிகாஸ் தான் மென்ஷன் பண்ணுவாங்க பா பொ இந்த பாக்காரஸ்னா யாருன்னா ஹோல்டர் ஆஃப் அ லிட்டில் கிங்டம் அஸ் அ ஃபியூடேட்ரி கிரேட் சவரிஜின் அதாவது ஒரு பெரிய மன்னருக்கு கீழே ஒரு குறிநில மன்னராக தான் வந்து இந்த பாலைக்காரர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த பாலைக்கார சிஸ்டம் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யார் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதாப ருத்ரா வாரங்கலின் கக்கத்தியா கிங்டம் அவங்க தான் வந்து இந்த பாலைக்காரர் சிஸ்டம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து விஸ்வநாத நாயக்கர் வந்து அந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பார் எப் மதுரையில் மதுரையை சேர்ந்த நாயக்கர் ரூலரான விஸ்வநாத நாயக்கர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நைனில் வந்து கொண்டு வந்திருப்பார் யாரோட சப்போர்ட் மூலயமான்னு பார்த்தீங்கன்னா ஆரியநாதர் அப்படின்ற அவரோட ஒரு அமைச்சர் தான் வந்து அவரோட ஹெல்ப்போட தான் இந்த பாளையக்காரர் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து செவன்டி டூ வந்து இருந்திருப்பாங்க பாழையாரஸ்கெலாம் என்னென்ன இருக்க வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டு கலெக்ட் ரெவென்யூ அதாவது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க அட்மினிஸ்டர் த டெரிட்டரி அந்த ரீஜனை வந்து அவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க செட்டில் டிஸ்பியூட்ஸ் அதை எதாவது பிரச்சனைனா அதை வந்து தீர்த்து வைப்பாங்க பஞ்சாயத்து பண்ணி அண்ட் மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் அதாவது என்ன பண்ணா லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா அதுதானே ஒரு சிறந்த ஆட்சிக்கு வந்து ஒரு சொல் இதுவாக சொல்லுவாங்க ஸோ லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாமே பாளையக்காரரோட வேலையாக வந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் டியூட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்காவல் ஆர் அரசு காவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்களோட போலீஸ் டியூட்டியை நிறைய அக்கேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாலைக்காரர் வந்து நாயக்கர் இவங்க வந்து நாயக்கர் ரூலர்ஸ்க்கு கீழே தானே இருக்காங்க பாளையக்காரர்ஸ் நாயக்கர் ரூலர்ஸ்க்கு வந்து அவங்களோட ஆட்சி அதாவது அவங்களோட கிண்டமை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நிறைய எல்லாம் இவங்க ஆளுங்களை அனுப்புவாங்க ஸோ அதை மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த கிங் அந்த த ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல சுமூகமான உறவு இருந்ததுனால தான் இந்த பாளையக்கார சிஸ்டம் வந்து டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கும் மேலே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருந்துட்டு இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எழுவத்தி ரெண்டு பாளையக்காரசு பாழையக்காரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாக்காக வந்து பிரிக்கிறாங்க ஒன்று வந்து ஈஸ்டர்ன் பாளையம் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம் சொல்லிட்டு ஈஸ்டர்ன் பாளையம்ல எது எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர் வருதுன்னு பார்த்திங்கன்னா சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் பாளையமில் வந்துடும் வெஸ்டர்ன் பாளையமில் பார்த்திங்கன்னா உதுமலை தலவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி செய்தூர் இதெல்லாமே வெஸ்டர்ன் பாளையமில் வந்து வந்துடும் அடுத்து ரெவன்யூ கலெக்ஷன் அத்தாரிட்டி டு த கம்பெனி ரூல் இது வரைக்குமே ரெவன்யூ கலெக்ஷன் யார் பண்ணிகிட்டு இருந்தது பாலைக்காசனை பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நவாபா ஃபார்காட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட மணி கடனாக வாங்கியிருப்பாங்க ஏன்னா கர்நாடிக் வாசில் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை வந்து சரி பண்ணுறதுக்காக ஈஸ்ட் இந்தியா கிட்ட வந்து கடன் வாங்கியிருப்பாங்க அவங்களோட கெப்பாசிட்டியும் மீறி அவங்க அதிகமாக கடன் வாங்கிட்டதுனால இந்த லேண்ட் ரெவன்யூ கலெக்ஷன் பண்ணுற அத்தாரிட்டி வந்து சவுத ச அதாவது பாளையக்காரர் வந்து ஆற்காடு நவாப் நவாப்கிட்ட தான் வந்து அவங்களோட டேக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ ஆனால் வந்து ஆற்காடு நவாப்கே வந்து கடன் அதிகமாகிட்டதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்களால் இந்த டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கடன் கொடுக்க முடியல நீங்களே வந்து அந்த டேக்ஸ் கலெக்ஷனை வந்து நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிடுவாங்க டேக்ஸ் கலெக்ஷன் அதாரிட்டியை வந்து இந்த லேண்ட் ரெவன்யூ லேண்ட் டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த பவரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்டே கொடுத்துட்றாங்க சதன் பாளையக்காரஸோட அந்த ரீஜனில் இருக்கிற டாக்ஸ் கலெக்ஷன் அத்தாரிட்டியை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்துட்றாங்க இதை வந்து பாளையக்காரஸுக்கு எல்லாருமே ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கம்பெனிகிட்டே டேக்ஸ் பே பண்ண மாட்டோம் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்க வந்து ரெபல் ரெபல்யானை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸோ இதனால் வந்து பிரிட்டிஷோட பீஸ் அண்ட் ட்ராங்குவலிட்டி கண்ட்ரியோட பீஸ் வந்து கொலையுதுன்னு சொல்லிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இந்த பாளையக்காரர்ஸ்க்கும் தான் நிறைய பிரச்சனை நடக்குது அதை பற்றி தான் வந்து நம்ம இப்போ பாலைக்காரர் ரிவோல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்காக வந்து பார்க்க போகிறோம் இந்த பாளையக்காரர்கள் ஏன் வந்து ரிவோல்ட் பண்ணாங்க எப்போதுலேருந்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது வந்து புலித்தேவர் தான் மார்ச் செவன்டீன் பிப்டி ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா மாஃபூஸ்கான் மாஃபூஸ்கான் யாருனா நவாபா ஃபார்காடோட பிரதர் அவங்க கிட்ட தானே வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி இவங்க கொடுப்பாங்க ஸோ அவரோட பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஃபூஸ் கான் அவர் வந்து பாத்தீங்கன்னா கலோனல் ஹெரான் கலோனல் ஹெரானோட சேர்ந்து திருநெல்வேலிக்கு வந்து வருவார் மாபூஸ்கானும் கலோனல் ஹெரானும் மதுரையை வந்து என்ன பண்ணிடுவாங்க ஈஸியாக அவங்க வந்து கைப்பற்றிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் புலித்தேவருக்கும் அவங்களுக்கும் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் புலித்தேவர் வந்து திரும்ப அவரோட இடத்த வந்து கைப்பற்றிடுவார் அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹெரான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சர்வீஸில் வந்து என்ன பண்ணுவாங்க டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா தோத்துட்டார் இல்லையா ஸோ அதனால டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க அடுத்து பாருங்கள் கான்ஃபிட்ரென்ஸு அண்ட் அலையன்ஸ் வித் எனிமிஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் இப்போது எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் இப்போது பிரிட்டிஷ்க்கு எதிரி யாரு ஃப்ரென்ச்சு ஸோ என்ன பண்ணுறாங்க இவங்க ஃப்ரெஞ்சோட வந்து அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க அலையன்ஸில் நான் ஒரு நல்லுறவு வந்து வச்சுக்கிட்டு அவங்க ஹெல்ப்போடு பிரிட்டிஷை வந்து தாக்க போகிறாங்க மூணு பதான் ஆஃபீஸர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவாப் சந்தா சா சாகிப்போட ஏஜென்ட்ஸு பதான் ஆஃபீஸர்ஸ் யாருன்னா மியன்னா முதுமையா அண்ட் நபிகன் கட்டாக் இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க மதுரை அண்ட் திருநெல்வேலி ரீஜனை வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து தமிழ் பாலைக்கார்ஸ் தே சப்போர்ட்டட் த தமிழ் பாலைகார்ஸ் அகேன்ஸ் ஆர்கார் நவாப் முகமது அலி முகமது அலிக்கு எதிராக இருக்கிற தமிழ் பாலைகார்ஸ்க்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறது மியன்னா முதுமையா நபிகன் கட்டாக் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க புலித்தேவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு சுமூகமான ஒரு நல்லுறவை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு பாளையக்காரர்கள் யார் யாரை தவிர அதாவது எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் பார் ஆஃப் சிவகிரி அண்ட் அதர் மரவர் பாளையம் இம் யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மரவர் பாளையக்காரர்களில் சிவகிரி பாளையக்காரரை தவிர்த்து மற்ற எல்லாருமே புலித்தேவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இவங்களும் கூட வந்து புலித்தேவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணாத ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி பாளையக்காரர் எட்டயபுரம் அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி இந்த மூணு கன் ரீஜனை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து புலித்தேவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க பிரிட்டிஷ் யா பிரிட்டிஷ் வந்து யார் பக்கம்லாம் வந்து உதவி நாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ராஜாவும் புதுக்கோட்டை ராஜா ராஜா ஆஃப் ராமநாதபுரம் அண்ட் புதுக்கோட்டை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க புலித்தேவர் வந்து ஹைதர் அலியோட சப்போர்ட்டை வந்து கேட்கறதுக்கு வந்து போயிருப்பார் ட்ரை பண்ணுவார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியோட சப்போர்ட் அண்ட் ஃப்ரெண்ட்சோட சப்போர்ட்டுக்காக வந்து போயிருப்பார் ஆனால் வந்து ஹைதர் அலியால் அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி வந்து மராத்தாஸோட வார் பண்ணிட்டு இருந்தனால அதுலேயே அவர் பிஸியாக இருந்துட்டு இருப்பார் அதனால் புலித்தேவரால் இந்த டைம் வந்து சாரி ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு வந்து இந்த டைம் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லிடுவார் அடுத்து நடக்கிறது இந்த காலக்காடு பேட்டில் காலக்காடு பேட்டில் யார் யாருக்கும்னு பாத்தீங்கன்னா மாபூஸ்கானுக்கும் புலித்தேவருக்கும் தான் நடக்குது மாஃபுஸ்கான் வந்து பாத்தீங்கன்னா மாஃபுஸ்கானுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி என்னென்னலாம் பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து மாபூஸ்கானுக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் சிப்பாய்ஸ் வந்து அனுப்புறாங்க நவாபா ஃபார்கட் வந்து அறுநூறு சிப்பாயை அனுப்புறாரு அப்புறம் வந்து சம் கேவல்ரி அண்ட் ஃபுட் சோல்ஜர்ஸும் வந்து வராங்க புலித்தேவர் வந்து பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் மன்னர் வந்து ரெண்டாயிரம் சோல்ஜர்ஸ் வந்து அனுப்பிடுறாரு சோ இந்த காலக்காடு பேட்டில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா புலித்தேவர் ஜெயிச்சிடுவாரு மாபூஸ்கான் வந்து தோத்துருவாரு அடுத்து பாருங்கள் கான் அண்ட் புலித்தேவர் அடுத்து கான் யூசுப் கானை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் சாஹிப் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது அவரோட பேர் உண்மையான பேர் வந்து பார்த்திங்கன்னா மருதநாயகம் அவர் வந்து ஹிந்துவாக இருந்திருப்பார் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆயிட்டு கான் பேர் மாற்றிப்பார் இவரை வந்து கான் சாஹிப்னு வந்து சொல்வாங்க அடுத்து பாருங்க இவர் இவர் வந்து இந்த யூசுப்கானை யார் அனுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் அனுப்புது புலித்தேவரை அட்டாக் பண்ண சொல்லி உங்களை பிக் கன்ஸு அதெல்லாம் வந்து வச்சு நீங்கள் வந்து புலித்தேவரை வந்து அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க யார் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூசுஃப்கானை வந்து அனுப்புகிறாங்க அவர்கிட்ட வந்து என்ன கிடையாது பிக் கன்ஸ் அமிட்டேஷன் இது மாதிரிலாம் கிடையாது அதெல்லாம் திருச்சி ர திருச்சியிலருந்து வரத்துக்காக அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த டைம்ல தான் இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் வந்து வார் வச்சிருப்பாங்க அதே டைம்ல தான் ஹைதரலியும் மராத்தாசுக்கும் வந்து வார் நடந்துட்டு இருக்கும் ஸோ அந்த அந்த கன்ஸு அந்த திங்ஸ்லாம் வந்து வரத்துக்கே வந்து லேட் ஆகிடும் அந்த கன்ஸ்லாம் வரவே நமக்கு செப்டம்பர் செவன்டீன் சிக்ஸ்டில தான் வந்து அந்த கன்ஸ்லாம் வந்து ரீச் ஆகும் ஸோ யூசுஃப்கான் வந்து என்ன பண்ணுவார்னா நெற்கட்டும் சேவல் ஃபோர்ட்டை வந்து அட்டாக் பண்ணுவார் டூ மந்த்ஸ் கண்டினியூஸாக வந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பாரு சிக்ஸ்டீன்த் மே செவன்டீன் சிக்ஸ்டி ஒன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபோர்ட்ஸ் மேஜர் ஃபோர்ட்டான நெற்கட்டும் சேவல் வாசுதேவன் நல்லூர் அண்ட் பனையூர் இந்த மூணு ஃபோர்ட்டையும் அட்டாக் பண்ணுவாங்க கானோட கண்ட்ரோல் கீழே வந்துடும் இந்த மூணு ஃபோர்ட்டுமே மெயின் டைமில் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியை வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கைப்பற்றிடுவாங்க ஃப்ரெஞ்சை வந்து இந்தியா விட்டே வந்து என்ன பண்ணிடுவாங்க இந்தியா இந்த இந்த பிக்சர்லேருந்தே அவங்கள வந்து தூக்கிடுவாங்க ஸோ ஃப்ரெஞ்சு வந்து அதனுடைய பவர் வந்து இழந்துட்டு இருக்கும் பாண்டிச்சேரி தான் அவங்களோட மெயின் ரீசன் இல்லையா அதுவே வந்து இங்கிலீஷ் கைப்பற்றுறதுனால ஃப்ரெஞ்சோட பவர் வந்து குறைஞ்சிடுது இந்தியாவில் அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் எல்லாருமே அவ்வளவு யூனிட்டியா இருந்து பிரிட்டிஷை வந்து எதிர்த்தாங்களையா அது எல்லாமே என்ன ஆடுது பிரேக் ஆயிடுது ஏன்னா பிரெஞ்சோட சப்போர்ட்டா இங்க மெயினா இருந்தது அதுவே இல்லைன்னு போது ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே கலண்டுகிறாங்க திரு திருவாங்கூர் செய்தூர் உதுமலை சுரண்டை இவங்க எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க ஆப்போசிட் கேம்ப் இங்கிலீஷ் கேம்ப் பக்கமா ஓடிடுறாங்க ஸோ கான் வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களோட வந்து நெகோஷியேட் பண்றாரு பேச்சுவார்த்தை நடத்துற பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தெரியாமையே இவர் என்ன பண்றாரு நம்மளே பேசி முடிச்சுக்கலாம்ப்பா நம்மளாம் ஒரு ஊராளா போயிட்டோம் நம்மளே பேசி பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அவன் எதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுவார் நெகோஷியேட் பண்ணிட்டு இருப்பாரு இது தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணிடுவாங்க ஸ்தூக்ல வந்து போட்டுருவாங்க எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன்டீன் சிக்ஸ்டி அடுத்து பாருங்க ஃபாலோ புலித்தேவர் புலித்தேவர் வந்து எப்படி வந்து வீழ்ச்சி அடைந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா

ஒண்டிவீரன் வந்து வந்து புலித்தேவரோட ஒரு ஆர்மியை வந்து லீடா வந்து பண்ணிட்டு இருப்பாரு லீட் பண்ணிட்டு இருப்பாரு புலி தேவ பை த சைட் ஆஃப் புலித்தேவர் ஹி காஸ் மஸ்ட் டேமேஜ் நிறைய கம்பெனியோட ஆர்மிக்கு வந்து நிறைய டேமேஜை வந்து இவர் கொண்டு வந்திருக்காரு ஒரு பேட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஹேண்ட்ஸ் வந்து வெட்டப்பட்டிருக்கும் அதனால வந்து புலித்தேவர் வந்து ரொம்பவே சேட் ரொம்பவே வந்து சோகமாயிடுவாரு புளி ஆனால் ஒண்டி வீரன் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ ரிவார்ட் ஃபார் எக்ஸ்பிளின் இன் டு எனிமிட்ஸ் ஃபோர்ட் காசிங் மெனி ஹெச் டூ ரோல் இது வந்து எனக்கான ஒரு என்ன சொல்வார் பெருமதை பெருமையாக தான் நான் இதை வந்து நினைக்கிறேன் எனக்கு ஒரு ரிவார்ட் தான் இது எனக்கு ஒரு பதக்கம் கிடச்ச மாதிரி தான் இது அர்த்தம் ஏன்னா வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் எனிமி ஃபோர்ட்டுக்குள்ளே போயிட்டு நிறைய தலையை நான் வெட்டி வீழ்த்தியிருக்கேன் அப்படின்னு வந்து இவர் வந்து டைலாக்லாம் பேசியிருப்பார் அடுத்து நம்ம பார்க்க புலித்தேவருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேலுநாச்சியார் இவங்க வந்து செவன்டீன் தேர்ட்டியில் வந்து ராஜா செல்லமுத்து சேதுபதி ஆஃப் ராமநாதபுரம்க்கு வந்து பொண்ணாக வந்து பொறப்பாங்க இவங்க தான் ஒரே ஒரு பொண்ணாக இருக்கு இந்த இந்த ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீ மேல் வாரிசும் வந்து கிடையாது வேலுநாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா வளரி ஸ்டிக் ஃபைட்டிங் வெப்பன்ஸு இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்புறம் ஹார்ஸ் ரைடிங்கும் அவங்களுக்கு தெரியும் ஆர்ச்சரியும் தெரியும் அதே மாதிரி இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு உருது இதெல்லாமே நல்லா பேசுவாங்க அவங்க எழுதவும் செய்வாங்க ஸோ அவங்க அவங்களோட பதினாறு வயசுல வந்து பார்த்தீங்கன்னா முத்து வடுகரா முத்து வடுகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அவர் வந்து சிவகங்கையோட மன்னர் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருக்கும் அவங்க பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியா செவன்டீன் செவன்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நவாபா ஃபார்காடோ கம்பெனி ட்ரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கலோனல் போன் ஜோர் ஓட இதில் கலையார் கோவில்ன்ற பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் நடக்கும் அதில் வந்து வடுகரை வந்து கொலை பண்ணிடுவாங்க ஏன்னா அப்போ வந்து டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் போட்டு என்ன பண்ணிருப்பாங்க வாரிசு இழப்பு கொள்கை அதாவது வாரிசு இல்லைனா அந்த ரீஜனை வந்து அவங்க கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த டாக்டன் ஆஃப் லேப்ஸ் படி இந்த இவங்களோட இந்த சிவகங்கையை வந்து கைப்பற்ற வந்து பிரிட்டிஷ் வருவாங்க ஸோ அப்போதான் இந்த சண்டை நடந்து அதில் வடுகர் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு வேலு வந்து அவங்க பொண்ணை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க எஸ்கேப் ஆகி கோபால நாயக் கோபால நாயக்கர் கிட்ட போய் சரணடைஞ்சிருவாங்க அடைஞ்சிருவாங்க விருப்பாச்சி விருப்பாச்சி நியர் திண்டுக்கல் அங்கதான் வந்து அடைக்கலம் கொடுத்திருப்பாரு யாரு கோபால நாயக்கர் எத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா எயிட் இயர்ஸ் அவங்க இந்த ஒளிஞ்சிட்டு இருக்க இந்த பீரியட்ல வந்து ஆர்மி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கோபால நாயக் மட்டும் இல்லாம ஹைதரலியோட சேர்ந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அலையன்ஸ் வந்து மேட் பண்ணுவாங்க டாலவாய் தாண்டவராயர் ரோட்டர் சுத் அதாவது வேலுநாச்சியாரோட மிலிடரி சீஃப் அவர் தான் வந்து தாண்டவராயன் அவர் வந்து ஹைதர் அலிக்கு ஒரு லெட்டர் எழுதுவார் வேலுநாச்சியாருக்காக வந்து ஒரு லெட்டர் எழுதுவாரு என்னன்னா எங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் இன்ஃபேன்ட்ரியும் ஃபைவ் தௌசண்ட் கேவல்ரியும் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன பண்ணிருப்பாரு இங்கிலீஷ் நாங்க வந்து வீழ்க்கணும் அதுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் இன்ஃபேன்டரி அண்ட் ஃபைவ் தௌசண்ட் கேவல்ரி வேணும்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருப்பாரு வேல்வாச்சர் என்ன பண்ணியிருப்பாங்க இதை டீட்டெயிலாக உருதுல வந்து எழுதியிருப்பாங்க எழுதி எல்லா ப்ராப்ளம்ஸை பற்றியும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அவங்க ஃபேஸ் பண்ண எல்லா ப்ராப்ளம்ஸை பற்றியும் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அவங்களோட கரேஜை வந்து பார்த்துட்டு அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவார் ஹைதர் அலி ஹைதர் அலி இம்ப்ரஸ் ஆகிட்டு அவரோட கமாண்டன்டான சையத் திண்டுக்கல்ல இருக்கிற திண்டுக்கல் ஃபோர்ட்டில் இருக்க அவரோட கமாண்டன்ட்டு கிட்ட வந்து அவங்களுக்கு தேவையான மில்ட்ரி அஸ்டன்ஸ்லாம் நீ கொடுப்பா அப்படின்னு வந்து சொல்லிவிடுவார் பாருங்க இதுக்கு நடுவில் இந்த கோபால் நாயக் யார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அவர் வந்து விருப்பாச்சியோட பாளையக்காரர் நம்ம பார்த்தோம் இல்லையா வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் லீக் வந்து ஃபேமஸ் இவர் என்ன பண்ணார்னா லக்ஷ்மி நாயக் ஆஃப் மணப்பாறை பூஜை நாயக் ஆஃப் தேவநா தேவதானப்பட்டி இவங்களோட சேர்ந்து திண்டுக்கல் லீக்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணாரு திப்பு சுல்தான் தான் வந்து இவர் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அந்த ரீஜன்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து இவர் பிரிட்டிஷ்கு எதிர்த்து வந்து போராடி இருப்பாரு ஊ ஊமைத்துறையோடவும் சேர்ந்துருப்பாரு கட்டபொம் கட்டபொம்மனோட பிரதர் தான் யாரு ஊமைத்துறை அவரோடவும் சேர்ந்து பிரிட்டிஷை வந்து எதிர்த்துருப்பாரு ஆனைமலையில் ஹில்ஸில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஃபைட் வந்து நடந்திருக்கும் அங்கே வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஃபைட் நடந்திருக்கும் ஆனைமலை ஹில்ஸில் அப்போ அந்த லோக்கல் பேர்சன்ஸ்லாம் என்ன விவசாயிகள் அவங்க வந்து கோபால நாயக் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க ஆனாலும் என்ன ஆயிருக்கும் கோபால் நாயக் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதில் ஆனைமலை ரீஜனில் நடந்த சண்டேல தோற்க தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு எயிட்டி நாட் ஒன்ல ஸோ இதுதான் கோபால் நாயக்கோட ஒரு ஷார்ட் அவரோட அவரை பற்றின ஒரு ஷார்ட் டீட்டெயில்ஸ் அடுத்து வேலுநாச்சியார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அதாவது இன்டெலிஜென்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது ரகசியமா வந்து அவங்களோட அந்த ஆயுத கிடங்கெல்லாம் வந்து ரகசியமா வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனியா ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க கோபால் நாயக்கிட்ட வந்து மிலிடரி அஸ்டன்ஸ் எடுத்துப்பாங்க ஹைதர் அலியோட சேர்ந்து சிவகங்கையை வந்து திரும்ப அவங்க வந்து மீட் எடுத்துருவாங்க மீட் எடுத்துட்டு அவங்க வந்து குவீன் ஆஃப் சிவகங்கையா வந்து மருது பிரதர்ஸோட ஹெல்ப்போட திரும்பவும் அவங்க சிவகங்கையோட ராணியாக வந்து ஆயிடுவாங்க இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரூலர் ஆர் குயின் டு ரெசிஸ் த பிரிட்டிஷ் கலோனியல் பவர் இன் இந்தியா சரிங்களா பிரிட்டிஷை எதிர்த்த முதல் ஃபீமேல் ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம வேலுநாச்சியார் தான் அப்புறம் பாருங்க குயிலியை பற்றி சொல்லியிருப்பாங்க குயிலி யாருன்னா வேலுநாச்சியாரோட ஃப்ரெண்டு அவங்க என்ன அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உமன் சோல்ஜரோட அதாவது உமன்குன்னு ஒரு தனி படம் இருக்கும் இல்லையா அதை லீட் தான் இந்த குயிலி அந்த உமன் சோல்ஜரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடையால் உடையால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹூ வாஸ் கில்டு ஃபார் நாட் டைவர்ஜிங் இன்ஃபர்மேஷன் ஆன் குயிலி குயிலியை பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்லுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க கேட்டிருப்பாங்க அப்போ உடையால் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க அவங்களை கூப்பிட்டு நீ சொல்லுன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு விஷயம் தெரியும் குயிலி எங்க இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் பட் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஸோ அதனால பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க அவங்களை வந்து கொண்டு கொன்னுடுவாங்க ஸோ அதனால குயிலி அப்புறம் பாருங்க குயிலி வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட அந்த ஆயுத கிடங்களை போயிட்டு அவங்களே நெருப்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க அந்த ஆயுத ஆயுதக்கிடங்கே வந்து வெடிக்க வச்சிருவாங்க ஸோ அவங்களோட அந்த கன்ஸு அந்த பாம்புஸ் அதெல்லாமே என்ன ஆயிடும் டெஸ்ட் ஆயிடும் ஸோ அதனால தான் குயிலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணியிருப்பாங்க இந்த வேலுநாச்சியர் ஸ்டோரியில் அடுத்து பாருங்க ரெபல் புலித்தேவர் பார்த்துட்டோம் வேலுநாச்சார் பார்த்துட்டும் அடுத்து நம்ம ரெபலேனா வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியோட பாலைக்காரராக முப் தன்னுடைய முப்பது வயசில் வந்து பதவி ஏற்றிருப்பார் எப்போன்னு பாத்தீங்கன்னா அவரோட அப்பா இறந்துட்டு இருப்பார் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து பாளையக்காரரா வந்திருப்பார் அவரோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் அதாவது கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஜேம்ஸ் லண்டனும் கோலின் ஜாக்சனும் வந்து இவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் பீஸ்ஃபுல் டிஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சொல்லியிருப்பாங்க அப்புறம் பாருங்க கட்டபொமனுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ட்ரீட்டி செவன்டீன் எயிட்டி ஒன் ட்ரீட்டி சைன் பண்ணதுக்கப்புறம் ரெவன்யூ கலெக்ஷன் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு போயிடும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு போயிடும் ஒன் சிக்ஸ்த் ஆஃப் த ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா நவாபோட எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்கு வந்து அண்ட் அவங்களோட ஃபேமிலியோட எக்ஸ்பென்ஸை மீட் பண்ண வந்து கொடுத்துடணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த டேக்ஸ் கலெக்டிங் அத்தாரிட்டி ரைட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட வந்து போயிடுது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட போயிடுது ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஒரு கலெக்டரை வந்து அப்பாயின்ட் பண்ணுது இந்த எல்லா பாலியம்ஸ்லேயும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற வேலையை வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க கலெக்டர் கிட்ட வந்து கொடுக்கு கொடுக்குறாங்க இதை வந்து என்ன பண்ணுறாங்க பாளையக்காரர்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதுதான் வந்து இப்போது கான்ஃபரன்டேஷன் வித் ஜாக்சன் ஜாக்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ண அப்பாயின் பண்ணப்பட்ட ஒரு கலெக்டர் கட்டபொம்மன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெவன்யூ அந்த டாக்ஸ் கட்டாமல் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் பக்கோடாஸ் வந்து செவன்டீன் நைன்டி எயிட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேலன்ஸ் வந்து இருந்தது கலெக்டர் ஜாங்ஸன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரகண்ட் அவர் வந்து ஆர்மியை அனுப்பிச்சு அந்த டாக்ஸ் கலெக்ட் பண்ணு மெட்ராஸ் கவர்மெண்ட் கிட்ட வந்து கேட்டிருப்பாரு ஆனால் மெட்ராஸ் கவர்மெண்ட் என்ன பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து அரகண்ட்டாக நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து காசை வந்து பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்ப மாட்டாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஸோ எயிட்டீன் ஆகஸ்ட் செவன்டீன் நைன்டி எயிட்டில் வந்து கட்டபொம்மன் பொம்மன் கலெக்டர் ஜாக்சன் என்ன சொல்றாருன்னா கட்டபொம்மனுக்கு ஒரு ஆர்டர் போடுறார் என்னை வந்து நீ ராமநாதபுரத்தில் வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனும் அவரை மீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாரு ஆனால் வந்து என்ன பண்ணுறாரு முறாரு அவர் அவாய்ட் பண்ணுறாரு மீட் பண்ணவே விட மாட்டேங்கிறார் குற்றாலம்ல மீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஸ்ரீவலிபுத்தூரில் பார்க்கறாரு ஆனால் எங்கேயுமே என்ன ஆகலை மீட் பண்ண முடியல அட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மனை வந்து ஜாக்சன் வந்து ராமநாதபுரமில் நைன்டீன்த் செப்டம்பர் செவன்டீன் நைன்டி வந்து மீட் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் அவர் வந்து நிற்க வைக்கிறாங்க சார் கூட இல்லாமல் மூணு மணி நேரம் நிற்க வச்சுருங்க இதில் அவருந்து என்னாயறாரு கட்டபொம்மன் ரொம்ப கடுப்பாயிடுறாரு கடுப்பாயிட்டு அங்கேயே வந்து பிரச்சனை பிரச்சனை ஆகிட்டு என்ன பண்ணுவார் கட்டபொ தெரிஞ்சது அவருக்கு இங்கே வந்து ஏதோ சம் பிரச்சனை நடக்க போகுது இவன் ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு கூட கட்டபொம்மன் கூட அவரோட மினிஸ்டரான சிவசுப்பிரமணியனாரும் வந்து கூட வந்து போகிறார் ஊமத்துறை வந்து ஆகுறாரு சடனாக அந்த ஃபோர்டுக்குள்ள என்ட்ராய்ட்டிட்டு கட்டபொம்மனை வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு அந்த கேட்லேயே ஒரே பெரிய சண்டை ஆயிட்டு லுட்டினன் கிளார்க் வந்து அந்த இடத்துல கொலைப்பண்ணப்படுவார் சிவசுப்ரமணியார் மட்டும் மட்டும் எஸ்கேப் ஆக முடியாது அவர் வந்து என்ன பண்ணுவாங்க சிறை வச்சிருவாங்க அவரை கட்டபொம்மன் எஸ்கேப் ஆகிடுவார் அடுத்து பாருங்க அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில் மெட்ராஸ் கவுன்சிலில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையாச்சு இல்லையா ஒருத்தர் வேறு கொண்டுட்டாங்க லூட்டினன் கிளார்க்கை ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஓகே மெட்ராஸ் கவுன்சில் கவுன்சில்கிட்ட வந்து போகிறாங்க போய் முறைட்ற கட்ட நான் எந்த தக்கமே பண்ணலப்பா நான் வந்து மீட் பண்ண தான் போனேன் என்னை வந்து இவ்வளோ தூரம் என்னை வந்து அலை அழிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்வார் ஸோ அந்த கவுன்சில் மெம்பர் ஸோ மெட்ராஸ் கவுன்சில் தான் பண்ணுறாங்க ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணி என்னென்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த கமிட்டி மெம்பர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் அண்ட் ஜான் கேஸ் மேஜர் கேசா மேஜர் இவங்க மூணு பேர் தான் வந்து அந்த கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எட்வர்ட் கிளைவ் தான் வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸாக இருக்காரு அந்த பீரியடில் சிவசுப்ரமணியாரை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க கலெக்டர் ஜாக்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டபொம்மன் வந்து இந்த கமிட்டியை போயிட்டு மீட் பண்ணுவார் ஃபிஃப்டீன்த் டிசம்பர் செவன்ட்டீன் நைன்ட்டிட்டு மீட் பண்ணி அந்த கமிட்டியும் வந்து என்ன பண்ணுவாங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க ரிப்போர்ட் என்ன கொடுப்பாங்கன்னா கட்டபொம்மன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க ஸோ என்னாகும் அந்த கலெக்டர் ஜாக்சன் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்படுவார் புது கலெக்டராக எஸ்ஆர் லூஷிங்டனை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இதுவுமே அவர் வந்து கிளியர் பண்ணிடுவார் பேலன்ஸ் வந்து தௌசண்ட் எயிட்டி பக்கோடாஸ் மட்டும்தான் அவர் வந்து பேலன்ஸ் வந்து வச்சிருப்பார் பக்கோடான்றது வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கான யூஸ் பண்ணிட்டு இருந்த காயின்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் பொம்மன் அண்ட் கான்ஃபிடென்சி ஆஃப் பாலைக்காரன் கட்டபொம்மனும் பொம்மனும் எப்படி கூட்டு சேர்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மருது பிரத மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கை வந்து சவுத் இந்தியன் கான்பிட ஆஃப் ரிபல் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் எதிர்த்து ஒரு சவுத் இந்தியன் கான்ஃபிடரேசி அப்படின்னு ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் யார் யாருன்னா இருக்காங்க யார் கூடலாம் யாரெல்லாம் கூட சேர்த்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கோபால் நாயக் ஆஃப் திண்டுக்கல் யாதுல் நாயக் ஆஃப் ஆனைமலை இவங்களெல்லாம் கூட சேர்த்துக்கிறாங்க மது மருது பாண்டியர் தான் அதுக்கு வந்து லீடராக வந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க திருச்சிலாப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உனத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க கட்ட அதில் ஜாயின் பண்ண ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு ஆனால் கலெக்டர் லூஷிங்டன் என்ன சொல்கிறான்னா நீ அதில் சேராத வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறாரு ஆனாலும் அவர் பேச்செலாம் கேட்காம நான் போய் சேருவேன்னு சொல்லிட்டு கட்டபொம்மனும் என்ன பண்ணிடுறாரு போய் சேர்றாரு சேர்ந்துட்டு அவர் சேர்ந்ததும் இல்லாமல் சிவகிரி பாளையக்காரரும் சேர சொல்லி வந்து என்ன பண்ணுறாரு கம்பல் பண்ணுறாரு ஆனால் அவர் சிவகிரி பாலைக்காரன் என்ன பண்ண சேர சேரமாட்டாரு ஸோ கட்ட பொம்மன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகிரியை அட்டாக் பண்றதுக்கு வந்து போறாரு ஆனால் வந்து பாளையக்காரர் அந்த சிவகிரி பாளையக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க கம்பெனியோட ஹெல்ப் வந்து கேட்குறாங்க அதனால கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா க கட்டபொம்மனை வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க கம்பெனி வந்து என்ன ஆகுது திருநெல்வேலியை நோக்கி மார்ச் பண்ண அதாவது வார் தொடுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போயிடுறாங்க அட்டாக் பண்ண போயிடுறாங்க ஸோ இன் மே செவன்டீன் நைன்டி லார்ட் வெல்லசி வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாரு ஃப்ரம் மெட்ராஸ் ஃபார் அட்வான்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் அண்ட் மதுரை டு திருநெல்வேலி திரு திருச்சி தஞ்சாவூர் மதுரை இங்கே இருக்கிற எல்லா ஃபோர்ஸுமே எங்கே போங்க திருநெல்வேலிக்கு போங்க மேஜர் பேனமேனை வந்து என்ன பண்ணுறாரு கமாண்ட் இந்த ட்ரூப்பை வந்து கமாண்ட் பண்ணுறாரு திருவாங்கூர் ட்ரூப்பாவும் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க பிரிட்டிஷோட ஜாயின் பண்ணிடுறாங்க ஸோ இங்கே எல்லாமே சேர்ந்து திருநெல்வேலியை வந்து என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க செப்டம்பர் ஃபஸ்ட்டு செவன்ட்டி நைன்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து சரண்டர் ஆகிடுறாரு கட்டபொம்மனோட அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓ சாரி சப் கட்டபொம்மனை சரண்டராக சொல்லி செப்டம்பர் ஃபஸ்ட் செவன்ட்டி நைன் வந்து சொல்லுவாங்க பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆனால் கட்டபொம்மன் அதுக்கு என்ன சொல்லுவார் ஒரு எவாசிவ் ரிப்ளை நீங்கள் படத்துலலாம் இல்லையா நான் ஏன் உனக்கு வரி கட்டணும் நீ என்ன அது மாதிரி ஒரு லெந்தி டைலாக்லாம் பேசுவார் இல்லையா ஸோ அது மாதிரி ஒரு எவாசிவ் ரிப்ளை வந்து கொடுத்ததுனால பேனர் மேம் என்ன பண்ணுவார்னா நீங்கள் ஃபோட்டோ தாக்கிடுங்க இவன் நம்ம வழிக்கு வரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து தாக்க சொல்லிடுவாங்க என்டையர் ஆறுமே உள்ளே புகுத்து வச்சு பிப்து டிசம்பரே என்ன பிப்து செப்டம்பரே என்ன ஆயிடும் எல்லாத்தையும் வந்து தூக்கி தூக்கிடுவாங்க ஸோ எல்லா கம்யூனிகேஷனுமே அந்த ஃபோர்ட்டுக்கு வந்து கட் ஆயிடும் ராமலிங்கனார வந்து பேனர்மே என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா போய் மெசேஜ் சொல்லிடுவாங்க கட்ட பொம்மனுக்கு சரண்டர் ஆக சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பி வைப்பாங்க ஆனா கட்டபொம்மன் பொம்மன் என்ன பண்ண மாட்டாரு நாலாம் சரண்ட் ஆக முடியாது போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாரு ஸோ ராமலிங்காரம் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்குள்ள மெசேஜ் சொல்ற மாதிரி போயிட்டு அங்க என்னென்ன இருக்கு பாதுகாப்பெலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நோட்டை விட்டுட்டு போயிட்டு பேனர் மேன் கிட்ட வந்து சொல்லிவிடுவார் ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து வியூகம் வகுப்பாங்க ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிவிட்டு என்ன பண் என்ன பண்ணுவாங்க கட்டபொம்மனை அட்டாக் பண்ணிவிடுவாங்க கல்லர் தான் ஃபைட் நடக்கும் திருமண ஆவார் சிவசுப்ரமணியார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கைதியாக வந்து போயிடுவார் எக்ஸிக்யூஷன் ஆஃப் கட்டபொம்மன் கட்டபொம்மனை வந்து கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு அந்த கல்லர்பட்டி போரில் வந்து கல்லர்பட்டின்ற இடத்துல நடக்கிற சண்டையில வந்து கட்டபொம்மன் தப்பிச்சிருவார் தப்பிச்சுடுவார் மட்டும் என்ன பண்ணிடுவாங்க ஜெயிலில் போட்டுருவாங்க கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிடுவார் பிரிட்டிஷ் ஆர்மி என்ன சொல்றாங்க பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரு கட்ட பொம்மை பிடிச்சி தரீங்களோ அவங்களுக்கு நாங்கள் நல்ல கிரா கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எட்டயபுரம் ராஜாவும் புதுக்கோட்டை ராஜாவும் என்ன பண்ணிடுவாங்க கட்டபொம்மனை வந்து போட்டு கொடுத்துருவாங்க இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்ததுனால ஃபைனலாக அவர் வந்து பிரிட்டிஷ்கிட்ட வந்து மாட்டிப்பார் சிவசுப்ரமணியனாரையும் வந்து என்ன பண்ணிடுவாங்க நாகலாபுரம்ல வச்சு போட்டு தள்ளுவாங்க கட்டபொம்மனை போட்டு தள்ளுறதுக்கு வந்து ஒரு ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா பேனர் வந்து வச்சிருப்பாரு அதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாளையக்காரரும் கூட்டு வச்சு அவங்க நடுவில் தான் வந்து அவர் என்ன பண்ணுவாங்க தூக்கில் வந்து போடுவாங்க அந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கயத்தாறு ஒரு டேம்பரன் ட்ரீ கீழ தான் வந்து அந்த இடத்துல வந்து போடுவாங்க அவர் தூக்கில் போடுவாங்க அடுத்து பாருங்க மருது பிரதர்ஸ் மருது பிரதர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மருது ஆறு வெள்ள மருது பெரிய மருதோட இன்னொரு பேர் வெள்ள மருது அவரோட தம்பியான சின்ன மருது இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையை சேர்ந்தவங்க யார் கீழ இவங்க வேலை பாத்துருப்பாங்க முத்துவடுகர் கீழே வந்து இவங்க வந்து வேலை பார்த்துருந்துருப்பாங்க முத்துவடுகர் முத்து வடுகர் யாரு நம்ம வேல்நாச்சியாரோட ஹஸ்பண்ட் தானையா சோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா முத்துவடுகர் இறந்ததுக்கு அப்புறம் காளியார் கோயில் பேட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார திரும்ப வந்து பவருக்கு கூட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மருது பிரதர்ஸ் தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பிரதர் பிரதரான ஊமத்துறையோட சேர்ந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க நிறைய நவாபோட கிரானரிஸ் அவங்களோட கிடங்குலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கொள்ள அடிச்சுருவாங்க கம்பெனி ட்ரூப்ஸ்கெலாம் நிறைய டேமேஜ் வந்து இவங்க வந்து கொண்டு வந்துடுவாங்க ரெபலியான் ஆஃப் மருது பிரதர்ஸ் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் ரிவோல்ட் செவன்ட்டி நைன்ட் லைன் நடந்தது இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஹண்ட்ரட்லையும் வந்து ஒரு ரெபலியான் வந்து நடந்திருக்கும் அதுதான் இந்த மருது பிரதர்ஸோட ரெபல்யான் இதை வந்து செகண்ட் பாளையக்காரர் வார்னு வந்து சொல்கிறாங்க மருது பாண்டியர் ஆஃப் சிவ சிவகங்கை கோபால் நாயக் ஆஃப் திண்டுக்கல் கேரளவர்மன் ஆஃப் மலபார் அண்ட் கிருஷ்ணப்ப நாயக் ஆஃப் தோண்டாஜி ஆஃப் மைசூர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க செகண்ட் பாளையக்காரர் வாரை வந்து முன்னெடுத்து நடத்துகிறாங்க இவங்க எல்லாருமே எங்கே மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விருப்பாச்சியில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஏப்ரலில் வந்து மீட் பண்ணுறாங்க அண்ட் என்ன பண்ணுறாங்க டிசைட் பண்ணுறாங்க நம்ம கண்டிப்பாக கம்பெனி வந்து எதிர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ரைசிங் எங்கே வெடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் ஃபர்ஸ்ட்டு ஜூன் எயிட்டீன் ஹண்ட்ரட்ல கோயம்புத்தூரில் தான் வெடிக்குது சூன் அது எந்தெந்த ஊர்ல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மதுரைக்கும் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுது கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இதை இதை கேள்விப்பட்டுட்டு வார் வந்து தொடுத்திடலான்னு சொல்லிட்டு கிருஷ்ணப்ப நாயக் ஆஃப் மைசூர் மேலேயும் வர்மன் ஆஃப் மலபார் அண்ட் மற்றவங்க மேலேயும் என்ன பண்ணுறாங்க வார் தொடுக்குறாங்க பாலைக்காரர் ஆஃப் கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் திருப்புறம் வேர் காட்டன் ஹேங்குடு இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்களை வந்து தூக்குளியும் வந்து போட்டுடுறாங்க பிப்ரவரி எயிட்டீன் நாட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா டூ பிரதர்ஸ் ஆஃப் கட்டபொம்மன் ஊமத்துறையோ செவத்தாயோ தான் கட்டபொம்மனோட ரெண்டு பிரதர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி இவங்க ரெண்டு பேரையும் பாளையங்கோட்டை பிரிசன்ல வந்து போட்டிருப்பாங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கமுதிக்கு போயிடுவாங்க கமுதியில தான் சின்ன மருது வந்து இவரை இவங்களை கூட்டிட்டு போய் சிறுவயலுக்கு வந்து கூட்டி போய் விட்டுருவாரு சிறுவயல் தான் வந்து பாத்தீங்கன்னா மருது பிரதர்ஸோட கேபிட்டல் ஸோ வந்து அங்க எடுத்து போய் இவங்களை வந்து தஞ்சை வந்து வச்சிருவாங்க இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கோம் பிரிட்டிஷ் அண்டர் கலோனல் மேக்குலே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஃபோர்ட் வந்து அவரே எடுத்து ரீடூக் பண்ணிடுவார் அண்ட் மருது பிரதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் போயிட்டு வந்து அடைக்கலம் பூகுந்துருவாங்க இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா மருது பாண்டியஸ்க்கு வந்து டிமாண்ட் கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஊமைத்துறையும் செவத்தாயவம் எங்ககிட்ட விட்டுருங்க நாங்கள் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நாங்கள் வந்து அவங்கள காட்டி கொடுக்க மாட்டோம் அவங்கள தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க ஸோ கலோனல் ஆக்னியூவும் கலோனல் இன்னிஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையை நோக்கி படையெடுப்பாங்க ஜூன் எயிட்டி நாட்டில் ஒன் எயிட்டி நாட் ஒன்ல பார்த்திங்கன்னா மருது பாண்டியஸ் வந்து ஒரு ப்ரொக்ளமேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அதுதான் வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி கால் டு இந்தியன்ஸ் டு யுனைட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் இதுதான் வந்து ஒரு இயர்லி கால்னு சொல்கிறாங்க அதாவது கட்டிங் அக்ராஸ் ரீஜியன் கேஸ்ட் க்ரீட் அண்ட் ரிலிஜன் இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணணும் பிரிட்டிஷை வந்து நம்ம ஊரை விட்டு துரத்தி அடிக்க நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எயிட்டி நாட் ஒன் தான் இந்த ப்ரொக்ளமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிரா திருச்சி ஃபோர்ட்லேயும் ஸ்ரீரங்கம் டெம்பிளையும் வந்து ஒட்டி விட்டுடுறாங்க ஒட்டி விட்டுட்டு நிறைய பாலைக்காசு வந்து இவங்களோட சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்கிலீஷ் எதிர்த்து சின்ன மருது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து கலெக்ட் பண்ணிடுறாரு கூட்டு வந்துடுறாரு கூட்டு வந்து என்ன பண்றாரு இங்கிலீஷ் ஆர்மிக்கு சேலஞ்ச் கொடுக்குறாரு பிரிட்டிஷ் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கங்க இருந்தெல்லாம் அவங்க ஹெல்ப் கேட்குறேன்னா பெங்கால் சிலோன் மலேசியா இங்கே இருந்தெல்லாம் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க அதே மாதிரி புதுக்கோட்டை அண்ட் எட்டயபுரம் தஞ்சாவூர் மன்னர்லாமும் யார் பக்கம் நிற்கிறாங்க பிரிட்டிஷ் பக்கம் தான் நிற்கிறாங்க டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்க ஒத்துமையா இருந்த அதாவது யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ சின்ன மருதுக்கு அவங்க எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க ஆயிடுறாங்க அதனால பாளையக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இழப்பு ஏற்பட்டு சிவகங்கை அதை மருது பிரதர்ஸ் வந்து தோக்கடிக்கப்படுறாங்க அதுதான் இப்போ நம்ம இந்த ஃபால் ஆஃப் சிவகங்கையை பத்தி பார்க்க போறோம் மே எயிட்டீன் நாட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து தஞ்சாவூர் அண்ட் திருச்சிராப்பள்ளியில போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்கள வந்து தாக்குறாங்க அதே மாதிரி அந்த ரிபல்ஸ் வந்து பிறன்மலை அண்ட் காளியார் கோயிலுக்கும் வந்து போவாங்க அங்கேயும் போயிட்டு என்ன பண்றாங்க பிரிட்டிஷ் ஆர்மி வந்து ஃபைட் பண்றாங்க அந்த ரிபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் வந்து மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க எயிட்டீன் நாட் ஒனில் எல்லோருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க மருது பிரதர்ஸையும் வந்து கொண்டுடுறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூர் நியர் ராமநாதபுரம் அந்த இடத்துல தான் மருது பிரதர்ஸை கொண்டுடுறாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் அக்டோபர் எயிட்டி நாட் ஒனில் ஊமைத்துறையும் செவத்தாயாவும் வந்து கேப்சர் பண்ணப்பட்டு அவங்க தாலையும் வந்து வெட்டிடுறாங்க எங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் சிக்ஸ்டீன்த் நவம்பர் எயிட்டீன் நாட் ஒனில் சவண்டி த்ரீ ரிபல்ஸ் பெண்ணாங்க வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க அங்க இவங்க கிட்ட தப்பிச்சு பெண்ணாங் மலேசியாவில் இருக்கிறது அந்த ஊருக்கு வந்து போயிடுவாங்க இது மாதிரி பெரிய இது தான் இந்த ரிபல்யானை வந்து நம்ம சவுத் இந்தியன் லெபர்லியான்னு சொல்றாங்க இது ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட்டாக வந்து இருக்குது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கர்நாடிக் ட்ரீட்டியை பத்தி இந்த கர்நாடிக் ட்ரீட்டி எப்போ சைன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை எயிட்டின் ஒன் தான் பிரிட்டிஷ் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போகுது டேரக்ட் கண்ட்ரோல் தமிழ்நாட்டோட ஃபுல் கண்ட்ரோலுமே பிரிட்டிஷ் கிட்ட வந்து போயிடுது பாளையக்கார் சிஸ்டமே என்ன ஆயிடுது எண்ட் ஆயிடுது எப்போ கர்நாடிக் எயிட் நாட் ஒன்ல தான் இந்த பாளையக்கார் சிஸ்டமே ஃபுல்லாக எண்ட் ஆகுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீரன் சின்னமலை இவர் எங்க பிறந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரின்ற ஊரில் செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து பிறந்திருப்பாரு இவரோட ஃபேமிலி பேர் வந்து மன்றையர் ராயல் ஃபேமிலி பாளையங்கோட்டையை சேர்ந்தவங்க தான் இவங்க தீரன் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் ட்ரெயின் பண்ணப்பட்டிருப்பார்னா சிலம்பு ஆர்ச்சரி ஹார்ஸ் ரைடிங் மாடர்ன் வார்ஃபேர் இதிலலாம் வந்து அவர் ட்ரெயின் பண்ணப்பட்டிருப்பார் அதே மாதிரி இவர் நிறைய ஃபேமிலி பிரச்சனை லேண்ட் லேண்டு பிரச்சனை இதெல்லாமும் கொங்கு ரீஜன்ஸில் நடக்கிற இந்த பிரச்சனைலாம் இவர் வந்து என்ன பண்ணுவார் சால்வ் பண்ணுவார் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரீஜன் வந்து மைசூர் கண்ட்ரோலில் இருந்தது இருக்கும்போது டேக்ஸ் கலெக்ஷன் டேக்ஸ் வாஸ் கலெக்டட் பை திப்பூஸ் திவான் முகமது அலி ஸோ இந்த ரீஜன் வந்து மைசூர் கன் சுல்தான் கீழே இருக்கும்போது அவரோட திப்புவோட திவான் முகமது அலி வந்து டேக்ஸ் கலெக்ட் இருந்தார் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அவர் மைசூருக்கு ரிட்டர்ன் ஆக் ஆகிட்டு இருந்தார் டேக்ஸ் மணியை கையில் எடுத்துகிட்டு அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அவரை பிளாக் பண்ணி எல்லா மணியும் வந்து அவரே எடுத்துகிட்டு நீ போய் சொல் சுல்தான் கிட்டே போய் நீ போய் சொல் சின்னமலை வந்து எங்கே இருக்குன்னா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் மலைக்கும் நடுவில் தான் இருக்குது நான் தான் அட்டாக் பண்ணி டேக்ஸ்லாம் எல்லாம் போய் சொல் அப்படின்னு வந்து கெத்தா பேசி அமைச்சிடுவார் அதனால தான் இவருக்கு இந்த பேருமே வந்தது தீரன் சின்னமலை அப்படின்ற பேரும் தான் வந்து வந்தது சோ திவான் இதெல்லாம் கேட்டுட்டு திவான் சும்மா இருப்பாரா அவர் என்ன பண்றாரு பொய்யாட்ட அவனை முதல்ல போட்டு தள்ளிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆளுங்களை வந்து அனுப்பி விடுவார் சோ ரெண்டு ஃபோர்ஸஸ்மே வந்து என்ன ஆகுது நொய்யல் ரிவர் தான் நொய்யல் தான் வந்து சண்டை நடக்குது சண்டை நடந்து சென்னை மலை வந்து என்ன ஆகிடுறாரு வின் பண்ணிடுறாரு ஏன்னு பாத்தீங்கன்னா இவரு யாரால ட்ரெயின் பண்ணப்பட்டிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா தான் வந்து இவர் ட்ரெயின் பண்ணப்பட்டிருப்பாரு ஸோ திப்புவோட டெத்துக்கு அப்புறம் சின்னமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ட் ஒரு கோட்டை கட்டி அந்த இடத்த விட்டு போகாமல் பிரிட்டிஷ் எதிர்த்து வந்து போராடிட்டு இருப்பாரு அதனால தான் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஓடா நிலை ஓடாமல் அந்த இடத்துல நிலையாக நின்று அவர் வந்து ஃபைட் பண்ணதுனால தான் அந்த இடத்த வந்து என்ன சொல்கிறாங்க ஓடா நிலைன்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இவர் வந்து கொரிலா அட்டாக்ஸ்லாம் நிறைய வந்து பண்ணுவார் ஃபைனலாக இங்கிலீஷ் வந்து அவரை வந்து கேப்சர் பண்ணிவிடுவேன் இவரே அவரோட பிரதர்ஸே கேப்சர் பண்ணிவிட்டு சிறையில் வந்து வச்சுருப்பாங்க சங்ககிரியில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் வச்சுருப்பாங்க அவங்க வந்து கேட்பாங்க நீங்கள் பிரிட்டிஷ் ரூல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் அவங்கள விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் என்ன சொல்ல மாட்டார் தீரன் செல்வன் நான் வந்து பிரிட்டிஷ் கீழே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்கள என்ன பண்ணிடுவாங்க தூக்கில் வந்து போட்டுருவாங்க சங்ககிரி ஃபோர்ட்லேயே தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜூலை எயிட்டின் நாட் ஃபைவ் வந்து தூக்கில் போட்டுருவாங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரிஸ்லாம் அடுத்து பாருங்கள் வேலூர் ரிவோல்ட் எயிட்டின் நாட் சிக்ஸ் இந்த வேலூர் ரிவோல்ட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி நாட் ஒன் த்ரீட்டி படி பார்த்தீங்கன்னா நவாப் வாஸ் டு சீட் த டிஸ்ட்ரிக் ஆஃப் நார்த் ஆர்காட் சவுத் அதாவது இந்தந்த டிஸ்ட்ரிக்லாம் வந்து கிட்ட கொடுத்துருந்தோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் எல்லாமே நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் திருச்சி மதுரை திருநெல்வேலி இதெல்லாமே யார்கிட்ட போது பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஸோ இதனால் வந்து எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா எல்லாருமே பிரச்சனை பண்ணுவாங்களா அது மாதிரி வந்தால் தான் இதுவும் கிரீவியன்ஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ் க்ரீவியன்ஸ்னால் என்ன குறை இந்த இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு என்னென்னலாம் குறை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது முக்கியமாக இந்த வேலூரி வால் வெடிக்கிறதுக்கு காரணமே இந்த இந்தியன் சோல்ஜர்ஸோட இந்த கொரோனால தான் வந்திருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி சேலரி ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாது கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸுமே எங்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க இதனால் வந்து என்ன நாங்கள் இந்தியன் சிப்பாய்ஸ்லாம் ரொம்ப கோவப்பட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் கூட்டி வந்து நீங்கள் வந்து சிப்பாய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணிட்டாங்க கம்பல் பண்ணி ரெக்ரூட் பண்ணிட்டாங்க சிப்பாய்ஸாக அதே மாதிரி வித் நியூ எக்ஸ்பிரிமெண்ட் இன் லேண்ட் யூனர் காசிங் அன்செட்டில்டு கண்டிஷன்ஸ் அதே ஃபம்மை பஞ்சம் ஏற்பட்டது எயிட்டின் நாட் ஃபைவ்ல அப்புறம் வந்து சிப்பாயோட ஃபேமிலிஸ்லாம் இதனால எக்கனாமிக்காக ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டாங்க ஸோ அப் அப்புறம் பார்த்தீங்கன்னா திப்பூட ஃபேமிலியே வந்து வேலூர் ஃபோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிற வேலூர் ஃபோர்ட்டில் வந்து சிறப்பிடிச்சு வச்சுருந்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த நியூ மிலிட்ரி ரெகுலேஷன்ஸு இதை யார் பண்ணால் கம்படிசிவ் சார் ஜான் கார்டாக் அவர் தான் கொண்டு வந்திருப்பாரு இதெல்லாம் தான் வந்து என்னாச்சு ரொம்பவே முக்கியமான காரணங்களாக வந்து இருந்திருக்கு இந்த நியூ ரெகுலேஷன் இந்த கே ஜான் கூட நியூ ரெகுலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து எந்த கேஷ் மார்க்கும் இப்போ நாம போடுவாங்க விபதி போடுவாங்க பட்டை போடுவாங்க இல்லையா அது மாதிரி எந்த ஒரு கேஷ் மார்க்குமே இல்லை காதில் கம்பல் போடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது யூனிஃபார்மில் இருக்கும் போது அது எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க க்ளீனாக ஷேவ் பண்ணியிருக்கணும் யூனிஃபார்மிட்டி இருக்கணும் அவங்க மீசையில் கூட எல்லாேருமே ஒரே மாதிரி மீசை வச்சிருக்கணும் அதே மாதிரி நியூ டர்பனும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அக்சப்ட் பண்ணிக்கல அந்த நியூ டர்பனில் வந்து பார்த்திங்கன்னா லெதர் காக்கேடு இருந்திருக்கு அந்த லெதர் காக்கேடு வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஸ்கின்னால் தான் வந்து மேடாக இருக்குது சிப்பாய்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க இது மாதிரி எங்களுக்கு இது பிடிக்கல நாங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஆனால் கம்பெனி அதை வந்து பெருசாக எடுத்துக்கல இவங்க என்ன சிப்பாய்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எடுத்துக்கலாம் அதுதான் என்ன ஆச்சு இப்போது பெரிய ஒரு ரிவோல்ட்டாக வந்து வெடிக்க ஆரம்பித்தது ஸோ அவுட் பிரேக் ஆஃப் த ரிவோல்ட் பாருங்கள் டென்த்து ஜூலை எயிட்டீன் நாட் சிக்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து கன்ஸ் வெடிக்கிற சவுண்டு கேட்கும் ஃபஸ்ட் அண்ட் டுவெண்ட்டி தேர்ட் ரெஜிமெண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா கன் திடீர்னு வந்து கன் வெடிக்கிற சவுண்டு கேட்கும் கலோனல் ஃபேன் கோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விக்டீம் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு அவரை தான் ஃபஸ்ட்டு தள்ளுவாங்க அடுத்து கலோனல் மீ கிராஸ் ஆஃப் டுவெண்ட்டி தேர்ட் ரெஜர்மெண்ட் வந்து செகண்ட் அவரை வந்து கொண்டுருவாங்க மேஜர் ஆம்ஸ்டாங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ட்டுக்கு வெளியில வந்து இருப்பார் இந்த ஃபயர் சவுண்ட் கேட்டதும் என்கொயரி பண்ணுவார் என்ன ஆச்சு என்ன நடக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா லுட்டினன் எல்லி அண்ட் லுட்டினல் போஹோம் இவங்க எல்லாமும் சேர்ந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க கொல்லப்பட்டிருப்பாங்க ஸோ கில்லஸ்பீஸ் புருட்டாலிட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா மேஜர் கூட்ஸ் வந்து இந்த ஃபோர்ட்டுக்கு வெளியில் இருப்பார் அவர் வந்து கலோனல் கில்லஸ்பி கிட்ட சொல்லி போயிட்டு ஆர்காட்ல இருக்கிற ட்ரூப்ஸ் எல்லாம் கொண்டு வா அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க வெள்ளூர் பக்கத்தில் தான் ஆர்கார்ட் இருக்கும் ஸோ அந்த ட்ரூப்ஸ்லாம் வந்து ஃபோர்ட்டை வந்து ரீச் ஆகிடும் கேப்டன் யங் எத்தனை மணிக்கு காலைல ஒம்பது மணிக்கு எல்லோரும் ரீச் ஆயிடுவாங்க இந்த மீன் டைமில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வரத்துக்குள்ளே நம்ம தான் வின் பண்ணிட்டோம் எல்லாம் நம்ம கொண்டுட்டோன்னு சொல்லிட்டு ஃபத்தே கைதர் அவர் யார்னா திப்பு ஓல்ட எல்டஸ்டன் பெரிய பையன் ஃபத்தே கைதர் தான் நியூ ரூலரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ராஜாவா ஆக்கிட்டு டைகர் பிளாக் டைகர் பிளாக் ஆஃப் மைசூர் சுல்தான் மைசூர் சுல்தானோட ஃப்ளாக்ல பாத்தீங்கன்னா டைகர் இருக்கும் ஸோ அந்த டைகர் பிளாக் வந்து இந்த ஃபோர்டில் ஏற்றிட்டு இதுக்கப்புறம் ஃபத்தே கைதர் தான் இந்த ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க ஆனால் கலோனல் கில்லஸ்பி தான் வந்து ட்ரூப்ஸோட வந்துட்டு இருக்காரு இல்லையா ஸோ வந்து என்ன பண்ணுவார் எல்லாரையும் கொண்டு போட்டுருவாங்க எயிட் ஹண்ட்ரட் சோல்ஜர்ஸ் கீட்டை வந்து என்ன ஆயிடுவாங்க இறந்துருவாங்க அந்த வேலூர் ரிவோல்ட்லன்னு சொல்றாங்க கான்சிக்யூஸ் கான்சிகுவன்சஸ் ஆஃப் த ரிவால்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திப்புவோட இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா திப்புவோட சன்ஸ் சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டாக்கு அமிச்சு அமிச்சிட சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தானே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதனால் யாரெலாம் வந்து எந்தெந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இதில் வந்து அடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ப்ரைஸ் மணி அண்ட் ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கொலோனல் கின்னஸ்பி வந்து பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் பக்கோடாஸ் வந்து அவர் கொடுத்துருப்பாங்க ஸோ அவர் தானே அடக்குனாரு அதனால் இந்த ரிவோல்ட் அடக்குனாரு ஸோ அதனால் அவருக்கு வந்து செவன் தௌசண்ட் பக்கோடாஸ் வந்து ப்ரைஸ் மணியாக கொடுத்துருப்பாங்க சார் ஜான் கார்டாக்கு அப்புறம் ஜென்ரல் லக்னியூ வில்லியம் அண்டு கவர்னர் வில்லியம் பென்டிக் இவங்கள இவங்க தான் வந்து இந்த ரிவோல்ட்டுக்கு காரணம் யார் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா சார் ஜான் கார்டாக் ஜென்ரல் லக்னியூ அண்ட் கவர்னர் வில்லியம் பென்டிக் ஸோ இவங்களெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அவங்களோட வேலையை விட்டு தூக்கிட்டு இங்கிலாண்டுக்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு இங்கிலாண்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க ஸோ அந்த மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் தான் ஆகுது வித்ரா பண்ணப்பட்ட மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும் எஸ்டிமேட் ஆஃப் த ரிவோல்ட் இந்த இந்த ரிவோல்ட் ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நோ இமிடியட் ஃப்ரம் ஹெல்ப் ஃப்ரம் அவுட் சைட் வெளிலேருந்து யாருமே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல உள்ளுக்குள்ளே இருந்த மக்கள் மட்டும்தான் வந்து இந்த ரிவோல்ட் வந்து முன்னெடுத்து நடத்துனாங்க ஸோ வெளிலேருந்து ஹெல்ப் இல்லாதனாலையும் இது வந்து ஃபெயில் ஆகிடுச்சின்னு வந்து சொல்கிறாங்க இந்த வேலூர் ரிவோல்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் ரிவோல்ட் ஹேட் ஆல் த ஃபோர் பாண்டிங் ஆஃப் கிரேட் ரிபிலியன் ஆஃப் எயிட்டின் ஃபிஃப்டி செவன் இந்த எயிட்டின் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட்டுக்கு ரிவோல்ட் நடந்த மாதிரி தான் இந்த அதுக்கு முன்னோடியாக இருந்தது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வேலூர் ரிவோல்ட் தான் சொல்கிறாங்க ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா தெர் வாஸ் நோ சிவில் ரிபிலியன் ஃபாலோயிங் த மிட்டினி இந்த மிட்டினிக்கு அப்புறம் என்ன எயிட்டின் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட்டுக்கு அப்புறம் சிவில் ரிபிலியான் மக்கள் எல்லாரும் கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பித்தாங்க பட் ஆனால் அது மட்டும் இதில் மிஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேலூரில் மட்டும் இல்லாமல் இது எங்கெங்கெல்லாம் இது வந்து தாக்கம் ஏற்பட்டுச்சின்னு பார்த்தீங்கன்னா பெல்லாரி வாலாஜாபாத் ஹைதராபாத் பெங்களூர் நாட் நந்திதுர்க் அண்ட் சங்கரி துர்க் இந்த ஊர்லெல்லாமும் இதனுடைய தாக்கத்தை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய டீச்சிங் உங்களுக்கு